Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். சோ இது ஒரு ஈஸியான டாபிக் தான். இதுல காமனா கேக்குற சில क्वेश्चंस இருக்கு. இது நம்ம சொல்யூஷன் வைஸா லாஜிக் வைஸா டீல் பண்ண போறோம். நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ரொம்ப லாஜிக்கலா தான் நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். சோ நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டா? ரொம்ப ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யோசிக்காதீங்க. திடீர்னு உங்களுக்கு ஷார்ட்கட் ட்ரிக் மறந்தா நீங்க டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. லாஜிக் வைஸாக நான் நம்ம டீல் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள், ஸோ கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, ஓகேவா? நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் கேட்கலாம், அல்லது அடிஷன் ஆஃப் சம்திங் அதோட யூனிட் டிஜிட் கேட்கலாம், அந்த மாதிரி டிவிஷன் அப்படி கேட்கலாம், ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் டிஜிட்னா என்ன? யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, சரியா? ஸோ இந்த நம்பரில் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட யூனிட் டிஜிட், ஓகேவா? இதுதான் நம்மளோட யூனிட் டிஜிட், சரியா? ஸோ 1, 2, 3, 4 இந்த ஃபஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குல்ல, அதுதான் யூனிட் டிஜிட், சரியா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க, 3 பவர் 65 × 6 பவர் 59 × 7 பவர் 21. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ப்ராடக்டோட யூனிட் டிஜிட். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பவர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அப்படி தான் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்டில் ஒரு நிறைய டிஜிட்ஸ் வரும், அதில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் வரும் அதை தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ 2 பவர் 3 × 3 பவர்ஸ் 2 இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அதாவது 2 பவர் 3 உங்களுக்கு தெரியும், 2 பவர் 3 × 8 × 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 9 × 8 = 72. ஸோ அதோட யூனிட் டிஜிட் என்ன? 2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸி, அது ஈஸியான கேல்குலேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் போட்டுட்டீங்க. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி போடுவீங்க? ஸோ ஏதாவது ஒரு இதோட யூனிட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை வச்சு அந்த சின்ன லாஜிக்கை வச்சு நீங்கள் அந்த பெரிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதாவது இங்கே 3 பவர் 65 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ 3 பவர் 65, ஸோ ஜஸ்ட் 3 பவர் 1 என்ன வரும்? 3 வரும். 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 வரும். 3 க்யூப் என்ன வரும்? 9 × 3 = 27. 3 பவர் 4 என்ன வரும்னா, 27 × 3 = 81 வரும், கரெக்டாக? அதாவது 3 பவர் 1 யூனிட் டிஜிட் 3 தான், 3 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் 9 தான், 3 பவர் 3 யூனிட் டிஜிட் என்ன? 7, கரெக்டாக? 3 பவர் 4 யூனிட் டிஜிட் என்ன? 8, அதாவது 1, கரெக்டாக? இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், 3 பவர் 5 என்ன ஆன்சர் வரும்? 3 பவர் 5 = 81 × 3, அதாவது அகெயின் 243 யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஸோ இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இதுதான் சைக்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ 3 பவர் 1 3 பவர் 4 இந்த ஆர்டர் வருது, அகெயின் 3 பவர் 5 உங்களுக்கு என்னாகும்? இந்த யூனிட் டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி 3 பவர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கும்? 9 வந்திருக்கும். 3 பவர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் 7 வந்திருக்கும், சம்திங் சில நம்பர்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே ஆர்டர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஷார்ட்கட் ட்ரிக்கும் யோசிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் எந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளமில் மட்டும் லாஜிக் அனலைஸ் பண்ணால் போதும், ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பவர் 65 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பவர் 65 யூனிட் வேல்யூ, யூனிட் டிஜிட் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த வேல்யூவையும் 6 பவர் 59 யூனிட் டிஜிட் வேல்யூ இன்ட்டு 7 பவர் 71 யூனிட் டிஜிட் வேல்யூ, இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும், கரெக்டாக? இட் ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான். அதாவது 24 × 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 24 யூனிட் டிஜிட் என்ன? 4, கரெக்டாக? 25 யூனிட் டிஜிட் என்ன? 5. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போகுது, ரைட்டா? ஸோ ஃபைனலாக உங்கள் ஆன்சர்லேயும் உங்களுக்கு ஆன்சர்லேயும் யூனிட் டிஜிட் என்னவாக தான் இருக்க போகுது? 0 தான் இருக்க போகுது, கரெக்டாக? இட் மீன்ஸ் தட் நீங்கள் மொதல் 2 நம்பரோட யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி அதோட யூனிட் டிஜிட் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட்லேயும் வரப்போகுது, சிம்பிள். ஸோ நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் யூனிட் டிஜிட்டோட யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அதோட யூனிட் டிஜிட் என்ன வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுதான் சிம்பிள் லாஜிக், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம 3 பவர் 65 வரலாம், ரைட்டா? ஸோ 3 பவர் 4 வரைக்கும் உங்களுக்கு 1 வர வருது, அதுக்கு பிறகு சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு பெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இதை நீங்கள் பவர் பண்ணீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் 1 வருதுங்கிறத நோட் பண்ணிக்கணும். அதாவது 3 பவர் 4 நீங்கள் பவர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வருது? 1 வருது, கரெக்டா? ஸோ 3 பவர் 4 ஆர்டரில் இந்த நம்பரை எழுத பார்க்கணும். ஸோ 3 பவர் 4 த ஹோல் பவர், ஸோ 65 உங்களுக்கு வரணும், ரைட்டா? ஸோ லெஸ் தேன் த நம்பர் 65 உங்களுக்கு ஏதாவது நம்பர் வருதா, இல்லைனா 65 வருதா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ 3 பவர் 4 × உங்களுக்கு எந்த நம்பர் போட்டால் 64 5 அல்லது 64 <ல> லெஸ் தேன் 65 வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 பவர் 4 த ஹோல் பவர் 16 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 3 பவர் 4 த ஹோல் பவர் 16 3 பவர்
த்ரீ பவர் 64 வரும், கரெக்டாக. ஸோ ஒரு த்ரீ மிஸ் ஆகுது. ஸோ 3 பவர் 4 ஹோல் பவர் 16 இன்டூ த்ரீ, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 பவர் 65 வந்துருமா? ஸோ இதுதான் லாஜிக். ஸோ 3 பவர் 4 த ஹோல் பவர் 16 இன்டூ த்ரீ, அதாவது 3 பவர் 65 நம்ம இப்படி எழுதியிருக்கோம், ரைட்டா. இப்போ 3 பவர் 4 வேல்யூ என்ன? 1, கரெக்டா. ஸோ 3 பவர் 4 யூனிட் டிஜிட் என்ன? 3 பவர் 4 யூனிட் டிஜிட், 3 பவர் 4 வேல்யூ 81, அதோட யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும், கரெக்டா. ஸோ 3 பவர் 4 யூனிட் டிஜிட் என்ன? 1 த ஹோல் பவர் 16 இன்டூ த்ரீ. ஸோ ஒன்னா உங்களுக்கு என்ன, 1 எந்த நம்பர் கூட நீங்கள் பவர் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் ஒரு 1 தான் வரும், ரைட்டா. ஸோ 1 × 3 யூனிட் டிஜிட்டும் அகெயின் 3 தான். ஸோ 3. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, 3 பவர் 65 யூனிட் டிஜிட் என்ன? 3 தான், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் இதில் 3 எழுதிக்கிறேன், 3, ரைட்டா, இன்டூ. இப்போ 6 பவர் 6 ஒரு ஸ்பெஷல் நம்பர், அதாவது ஓகேவா, 1, 5, 6 இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் நம்பர்ஸ், அதாவது 1 பவர் 1 தான். 1 பவர் 1 ஸ்கொயரும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 1 தான் வரும். 1 பவர் 3 யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி 5 பவர் 1 உங்களுக்கு யூனிட் டிஜிட் 5 தான். 5 பவர் 2 உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன தான்? 5 தான். 5 பவர் 3 யூனிட் டிஜிட் என்ன தான்? 5 தான், கரெக்டா. ஸோ 5 ஸ்கொயர் 25 யூனிட் டிஜிட் 5. 5 பவர் 3 125 யூனிட் டிஜிட் 5, ரைட்டா. அதே மாதிரி 6 பவர் 1 உங்களுக்கு யூனிட் டிஜிட் 6 தான். 6 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்டும் 6 தான். 6 பவர் 3 யூனிட் டிஜிட்டும் 6 தான். ஸோ 6 ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. 6 பவர் 15 யூனிட் டிஜிட் என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக 6 தான் இருக்கும். 6 பவர் எனி நம்பர் அதோட யூனிட் டிஜிட் என்னவாக தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லை, ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும், 3 × 6, ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 7. இதே மாதிரி 7 நீங்கள் லாஜிக் யூஸ்டாலே போதும், ரைட்டா. ஸோ நீங்கள் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது டைம் ஆகுது, பட் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கடகடா நீங்கள் போட்டுடலாம், ஓகேவா. ஸோ 7 பவர் 1 உங்களுக்கு என்ன வரும்? 7. ஸோ 7 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்ன வரும்? 9. அதே மாதிரி 7 3 யூனிட் டிஜிட், அதாவது 7 ஸ்கொயர் × 7, ரைட்டா. 7 ஸ்கொயர் 49 14 × 7 சம்திங் தட் என்ஸ் வித் 3, கரெக்டா. ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு அவசியம் இல்லை, ரைட்டா. ஸோ தட் என்ஸ் வித் 3. அதே மாதிரி 7 பவர் 4 7 பவர் 4 14 × 49 அதாவது 9 × 9 ஓட யூனிட் டிஜிட் தான் உங்களுக்கு இதோட டிஜிட்டாக இருக்க போகுது, அதாவது தட் என்ஸ் வித் 1, கரெக்டா. ஸோ அகெயின் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்டா. ஸோ 7 பவர் 4 தான் உங்களுக்கு 1 கிடைக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் 1 ஆன்சர் வருது அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டா போதும்னு சொன்னேன், கரெக்டா. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும், அப்படி தானே. ஸோ நீங்கள் 7 பவர் 71 எப்படி எழுதலாம்? 7 பவர் 4 த ஹோல் பவர். ஸோ எதுக்கு 71 வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும், சரியா. அதாவது 7 பவர் 4 த ஹோல் பவர் 17, அதாவது 28 வரும், கரெக்டா. 4 உங்களுக்கு என்ன வரும்? 68 வரும், கரெக்டா. 68 × 68 + 3, ஸோ 7 பவர் 3, கரெக்டா. ஸோ 7 பவர் 4 உங்களுக்கு என்ன? 1 தான். ஸோ 1 × 7³ உங்களுக்கு என்ன யூனிட் டிஜிட் வருது? 3. ஸோ 1 × 3. ஸோ ஃபைனலாக இதோட பேஸ் யூனிட் டிஜிட்டு 3 தான். ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிட்டா போதும், ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம், ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், ரைட்டா. ஸோ 3 × 6 × 3 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 3 3 9 9 6 54. ஸோ 54 அதோட யூனிட் டிஜிட் என்ன? 4. ஸோ 4 தான் உங்களோட ஆன்சர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும். ஸோ அதாவது எவ்வளோ பெரிய க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சி அதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறதுனா ஜஸ்ட் சில ப்ராப்ளம்ஸில் அடிஷன் கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளம்ஸில் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதும், ஓகேவா.